எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸை பார்க்க போறோம். உங்களுடைய மாவட்டத்திற்கான நேர்காணல் தேதியை தெரிந்து கொள்ள உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். சோ எந்த மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்கிறாங்க, நேர்காணல் நடைபெறும் நாட்கள், நேர்காணல் நடைபெறும் இடம், நேர்காணல் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும், இந்த நேர்காணலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவா தொடர்ந்து பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவா ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுன்றது நம்ம பார்க்கலாம். நேர்காணலில் கலந்து கொள்ள கீழ்கண்ட விதிமுறைகளை பின்பற்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தகுதியான அனைத்து அசல் சான்றுகளுடன் ஆஜராக வேண்டும். அது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வு எழுதி பெறப்பட்ட மதிப்பெண் சான்று, கல்வி சான்று, முன்னுரிமை சான்று, ஜாதி சான்று மற்றும் பிற தகுதியான அசல் சான்றுகள், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அனைத்துமே பாத்தீங்கன்னா நேர்காணல் போது வச்சிருக்கணும். அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா அசல் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை சான்று தவறாமல் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகன ஓட்டும் உரிமம் இருப்பின் கொண்டு வரவும் சொல்லியிருக்காங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிள்கான ஓட்டும் உரிமம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் பாத்தீங்கன்னா கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் தாங்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். ஸோ நீங்க எம்ப்ளாய்மெண்ட் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த கால் லெட்டரையும், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க அந்த அட்டையும் பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா பயணம் கட்டணம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. ஸோ இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்காணலுக்கு உரிய நேரத்தில் வராதவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இந்த கடிதம் நேர்காணலுக்கான அழைப்பு மட்டுமே, வேலைக்கான உத்தரவாத கடிதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கைபேசி அனுமதி இல்லை, அழைப்பு கடிதம் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கிடந்த வெப்சைட் லிங்கை மென்ஷன் பண்றேன், போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்து முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கு, போய் விசிட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் தான், 5ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கொடுத்துருக்குறோம். உங்களுடைய மாவட்டத்திற்கான லிங்க் கிளிக் பண்ணி போயிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அஞ்சல் துறையில பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா நமது வெப்சைட்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. நேர்காணல் நடைபெறும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 19/4/2022 முதல் 22/4/2022 வரை பார்த்தீங்கன்னா நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நேர்காணல் நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா மண்டல இன இயக்குனர் அலுவலகம், கால்நடை மருந்தக வளாகம், புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர், இங்கதான் பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. நேர்காணல் நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா மண்டல இன இயக்குனர் அலுவலகம், கால்நடை மருந்தக வளாகம், புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல் அழைப்பு கடிதத்தினை தவறாமல் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறுபவர்கள் நேர்காணலுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நேர்காணலுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அழைப்பு கடிதம் கிடைக்க பெறாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட வலைதளத்தில் தங்களுக்கான நேர்காணல் நாள் மற்றும் நேரம் முதலான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் கால்நடைகளை கையாள தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் மிதி வண்டி ஓட்டை தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இது அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறை பெரம்பலூர் மண்டலம் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் நேர்முக தேர்வு படிவம் படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படிவத்தையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கு 19/4/2022 முதல் 22/4/2022 வரை நடைபெறவுள்ள நேர்காணலுக்கான விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியலும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. பெயர் மற்றும் முகவரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா என்னைக்கு நேர்காணல் நேரம் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? நேர்காணல் நாள் மற்றும் நேரம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க கரெக்டா போயிட்டீங்க, ரன் பண்ணலாம். இந்த நேர்காணல் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த பெயர் பட்டியலுடைய பிடிஎஃப் லிங்க் பத்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் மென்ஷன் பண்றேன், டவுன்லோட் செய்து செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கான நேர்காணல் தேதி தெரிந்து கொள்ள உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.